ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். அது நானே தான் பண்ண போகிறேன். ஹாண்டா மேனுவல் படி என்ன அப்படின்னா, வண்டிக்கு வந்து ஒவ்வொரு 8000 மைலுக்கும் வந்து ஆயில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் வந்து வெளியில் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து நான் பண்ணல, நானே தான் ஆயில் மாற்ற போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஞ்சு, ஒரு 12mm சாக்கெட்டு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த ஆயில் பேன் நெட்டு கழட்டுறதுக்கு. இது ஒன்று. அப்புறம் இன்ஜின் ஆயிலு, இது வந்து ஒரு 4.25 லிட்டர். அப்புறம் ஹாண்டா வந்து இந்த 10W30, இது தான் வந்து அவங்க வாங்க சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆயில். அது தான் வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆயில் ட்ரெயின் பேன். இது வந்து வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். இது எதுக்கு அப்படின்னா, அந்த உள்ள ஆயில் பேன்லேருந்து ஆயில் வந்து இதில் ட்ரெயின் பண்ணுறதுக்காக, அதுக்காக இது வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணுறதுக்காக, பின்னாடி இருந்து உள்ள இந்த இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கேன். அப்புறம் துடைக்கிறதுக்கு துணி. ஸோ இதுதான் தேவை. இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம வந்து இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆயில் ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே சைட் இருக்குது, இது வந்து லோ லெவல் லைனு. இங்கே சைட் இருக்குது, இது லோ லெவல் லைன், இது ஹையர் லெவல் லைனு. இங்கே இந்த வழியில் தான் நம்ம ஆயில் உள்ளே ஊற்ற போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு ஆயில் உள்ளே ஊற்ற போகிறோன்ட்டு இதை வச்சு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் படித்த வரைக்கும் இது வந்து 4 லிட்டர் ஆயில் என்ன பிடிக்குமா, எனக்கு அந்தளவுக்கு தெரியல எந்த அளவுக்கு ஆயில் பிடிக்கும்ன்ட்டு. பட் நான் ஊற்றி பார்க்க போகிறேன் எந்த அளவுக்குன்ட்டு. இந்த ஆயில் தான் கேஸ்ட்ரால் GTX 10W30. இதான் வந்து ஹாண்டா சஜஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று, நான் ஆயில் ஃபில்டர் மாற்றலை. ஏன்னா ஹாண்டா வந்து
16,000 மைலுக்கு ஒரு தடவை ஆயில் ஃபில்டர் மாற்றினா போதும்ட்டாங்க. ஸோ அதனால் நான் ஆயில் ஃபில்டர் மாற்றல, வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றுறேன். ஆயில் ஃபுல்லாக இருக்குது இந்த லெவலில். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வண்டியை ஒரு 2 நிமிஷம் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இது வந்து 5 குவாட்டு, அதாவது 4.25 லிட்டரு. இதில் வண்டி ஊற்றினப்போ பார்த்திங்கன்னா வண்டி வந்து 2.25 லிட்டர் ஆயில் எடுத்துக்கிச்சு. ஸோ மீதி 2 லிட்டர் இதில் அப்படியே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு 16,000 மைலில் வண்டிக்கு திரும்பி ஆயில் மாற்றும் போது இந்த ஆயிலே யூஸ் பண்ணாலும் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா இந்த இன்ஜின் ஆயிலே வந்து நம்ம செயின் லூபுக்கும் போடலாம். ஆக்சுவலாக இந்த ஆயில் செயின் லூபுக்கு யூஸ் பண்ணால் அது நல்லா பெட்டராக இருக்கும். இது இது யூஸ் பண்ணலாம். இதை எடுத்து வச்சு செயின் லூபுக் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு மீதி அந்த ஆயில் பேனில் ஆயில் பிடிச்சி வச்சோம்ல, அதை தூக்கி இதில் ஊற்றிட்டு கொண்டு போய் வால்மார்ட்டில் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ மக்களே, ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில் கிடச்சிது. இது வந்து அந்த ஐசோப்ரோப்பல் ஆல்கஹால் பாட்டில், இதனோட ரீசைக்ளிங்கில் இருந்தது, அதை எடுத்துருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக புது இன்ஜின் ஆயில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதில் போய் எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை வந்து நான் பின்னாடி இன்ஜின் ஆயிலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து செயின் லூப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் இருக்க ஆயில் மீதி 1 லிட்டர் ஆயில் இருக்க போகுது. அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை அப்படியே நான் தூக்கி போட போகிறேன். என்னென்னா, இந்த பழைய ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதுக்குள்ளே வச்சு ஊற்றிட்டு இதை கொண்டு போய் நான் வால்மார்ட்டில் கொடுத்தேன்னா அவங்க எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அதுதான் பிளான். தமிழ்நாட்டில் யாரு தான் இன்ஜினியர் இல்லை? ஒரு இன்ஜின் ஆயிலும் கூட மாற்ற தெரில, அதுவும் ஒரு சின்ன வண்டி, ஒரு சின்ன இன்ஜினும் கூட இன்ஜின் ஆயில் மாற்ற தெரிலன்னா இன்ஜினியர் படித்த என்ன பிரயோஜனம்?